ஸ்டோன்ஸ் வந்து நல்லா சின்ன சைஸில் ஒரு 4 mm 5 mm இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 1 வீக்கில் அதை வந்து கரைச்சி கொண்டு வந்துடலாம், வெளியே தெரியலாம், நார்மலாகவும் நம்ம சரி பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம வெளியேற்றினதுக்கப்புறம் திரும்ப திரும்ப அந்த ஸ்டோன்ஸ் வந்து உருவாகாதவாறு நம்ம கொஞ்சம் அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் நம்ம வந்து மாற்றி விடணும். அதே மாதிரி தண்ணி, இளநீர், மோர் இதெல்லாம் நல்லா குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் பாடி வந்து கூலண்ட்டாக இருக்கும். ஹீட்னால நம்மளுக்கு வந்து அந்த கழிவுகள் எல்லாமே, நம்மளுக்கு அந்த உப்புகள் எல்லாமே உள்ளே தங்கி நம்மளுக்கு ஸ்டோன்ஸாக மாறாமல் இருக்கும். அதே மாதிரி ஸ்டோன்ஸ் பிரச்சனையெல்லாம் இருக்குது அப்படின்னா நுரையீரல் பேசிக்காக அவங்களுக்கு வந்து வலிமை இழந்து இருந்தது அப்படின்னா தான் ஸ்டோன்ஸ் வந்து திரும்ப திரும்ப நம்மளுக்கு உருவாகிக்கிட்டே இருக்கும். அப்போ நுரையீரல் எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக நம்ம பிராணாயாமம் எக்ஸசைஸ் இந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி காற்றோட்டம் நிறைந்த அறைகளில் வந்து நம்ம தங்குறது ரொம்ப சேஃபான ஒரு விஷயம். ரொம்ப க்ளோஸ்டு காம்பேக்டாக இருக்கக்கூடிய ஏரியாஸை விட காற்று நிறைஞ்சிருக்கக்கூடிய ஏரியாஸில் இருக்கும்போது நம்மளுக்கு இயற்கையாகவே நம்ம கிட்னி ஸ்டோன்ஸ் உற்பத்தி ஆகிறத வந்து நம்ம தடுத்துக்கலாம். அதே மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஒரு 1 வீக் தொடர்ந்து ஸ்டோன்ஸ் வந்து பெயின் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது ஒரு வாரம் மட்டும் 100 ml இல்லாட்டி 200 ml வந்து வாழைத்தண்டு சாறு மட்டும் ரெகுலராக வந்து ஒரு 1 வீக் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உடம்பு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக சீதளமாயிரும். அதனால ஒரு வாரம் மட்டும் வாழைத்தண்டு சாறு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து வீக்லி ஒன்ஸ், 2 weeks once அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதுமானது. இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கலாம். கரும்பு ஜூஸ் வந்து ஒரு 2 days once 2 days once அந்த மாதிரி எடுத்துக்கலாம். அதுக்கும் ஸ்டோன் வந்து நல்லா கரைய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா வந்து நீர்முள்ளி, நெருஞ்சில், வெள்ளரி வித்து, சிறுகன் பிழை, இந்த 4 நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். எல்லாத்தையும் நிழலில் உலர்த்தி இந்த இலைகள் எல்லாத்தையும் சேகரித்து வச்சு நிழலில் உலர்த்தி காய வச்சு அதை 1-2 நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். பவுடர் பண்ணி வச்சு மொத்தமாக சேர்த்து வச்சுக்கோங்க. எல்லாமே ஒரு ஈக்குவல் அமௌண்ட், ஒரு 50-50 grams அளவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஒரு 5 spoon ஒரு பாத்திரத்தில், அந்த பவுடர் பண்ணி வச்ச பொடியை வந்து 5 spoon ஒரு பாத்திரத்தில் போட்டு 5 tumbler தண்ணி நல்லா ஊற்றி அது 1 tumbleraக நல்லா வத்துற வரைக்கும் நல்லா காய்ச்சி அது காலையில் ஒருக்க, மதியம் ஒருக்க, நைட்டு ஒருக்க 3 வேளைக்கும் தொடர்ந்து ஒரு 48 days குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா ஸ்டோன்ஸ் வந்து நல்லாவே கரைஞ்சி நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். இது ரெகுலராக நம்ம ஒரு 1-2 months ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னாவே ஸ்டோன் ஃபார்மேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு இருக்காது. ஆல்ரெடி இருக்கக்கூடிய எத்தனை ஸ்டோன்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக அது கரைஞ்சி வெளியேறி போயிடும். அதே மாதிரி ஸ்டோன்ஸ் பிரச்சனை இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் ஜங்க் ஃபுட்ஸு, ஸ்நாக்ஸு, ப்ரிசர்வேட்டிவ் கலந்த உணவுகள், ஊறுகாய், முக்கியமாக ஊறுகாய் இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஸ்டோன்ஸ் வந்து கரைய ஆரம்பிச்சிடும். தயிர் அவாய்ட் பண்ணிவிட்டு மோர் அந்த மாதிரி வேணால் நம்ம எடுத்துக்கலாம். சுத்தமாக வந்து தயிர் மட்டும் ஸ்டோன்ஸ் இருக்கவங்க எல்லாமே வந்து அவாய்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா சீக்கிரம் ஸ்டோன்ஸ் வந்து கரைஞ்சி வெளியேற ஆரம்பிச்சிடும்.